நீங்கள் தியானம் செய்வதற்காக 6 போர்க்கப்பல், 6000 போலீஸ், 2 ஏசி ரூமு, உங்களுக்கு தனி கிச்சன். கேட்டால் வெறும் இளநீர் சாப்பிடுவார், வெறும் நீராதார சாப்பிட்டு சாப்பிட்டு வந்து தியானம் இருக்கிறதுக்கு நான் கேட்குறேன். டெல்லியில் உங்களுக்கு வீடு இல்லை, அங்கே பங்களா இல்லை, இவ்வளோ பாதுகாப்பான அம்சம் இருக்குது, அங்கே தியானம் பண்ணலாமே. அந்த கலெக்டர் ஸ்ரீதர் சொல்கிறாரு, அது தனிப்பட்ட விஜயங்கிறார், இது தேர்தலுக்கு சம்மந்தம் இல்லைங்கிறார், அவங்க அனுமதி வாங்கலை, இது தனிப்பட்ட விஷயங்கிறார். இது எத்தனை பெரிய மோசடி! இந்த கலெக்டர் வந்து தமிழக அரசு சும்மா விடுவாங்களா அப்படின்னா சும்மா தான் விடுவாங்க. திமுக அரசாங்கம் சும்மா விடும். பா சிதம்பரம் வந்து 2009 தேர்தலில் வெற்றி பெற்றார். அந்த கலெக்டர் அது ஒரு ஃபன்சால். 2011 ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த ஃபன்சாலை தூக்கி அடித்தாங்க. இந்தம்மா இந்த அதிமுக வெகு தூரம் விலகி சென்று விட்டது. இப்படியெல்லாம் அண்ணாமலை சொல்லும்போது உண்மையிலே ஏறி வந்து அடித்திருக்க வேண்டிய நபர் எடப்பாடி. அவருக்கு என்ன பயம்னு தெரியல. உண்மையிலே துணிச்சலாக அந்த கூட்டணியே வேண்டான்னு வந்தவர் தான். அவர் இந்த விஷயத்தில் ஏன் வந்து ஒளிந்து நிற்கிறார், பதுங்கி நிற்கிறார்ன்னு தெரியல. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிந்து 200-220 அல்லது கூடுதலாக ஒரு 5 சீட்டு, 225 இடங்கள் வரலாம் என்று நான் நம்புகிறேன். ஏன்னா அந்த 70-80 இடங்கள் ஏன் குறையும்னா உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான். இந்த கட்சியுடைய தலைவர் நட்டா சொல்கிறாரு, எங்களுக்கு பாஜகவுக்கு ஆர்எஸ்எஸ் தேவையில்லை, நாங்கள் வளர்ந்து விட்டோம், எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு இயக்கம் எங்களுக்கு தேவையில்லாமல் போய்விட்டதுன்னு சொன்னார். அதுக்கப்புறம் தான் உத்தவ் தாக்கரே சொன்னார் ஆர்எஸ்எஸையும் ஒழிக்கப் போகிறார்கள் சொன்னார். எங்கேயாவது ஆர்எஸ்எஸ் தலைவர்கள் யாராவது ஒருத்தர் ரியாக்ட் பண்ணாங்களா? உத்தவ் தாக்கரே சொல்வது தவறு, நாங்கள் கட்சிக்கு அப்பாற்பட்டவர்கள். அப்போது இந்த மோடியையும் அமித்ஷாவையும் ஆர்எஸ்எஸ்ஸை விரும்பலை என்பது தான் உள்ளங்கை நெல்லிக்கனி. இல்லாட்டி ரியாக்ட் பண்ணியிருப்பாங்களே. ஒட்டு மொத்தமாக பீகார், உத்தரப்பிரதேசம், அங்கே இருக்கிற உயர் ஜாதி இந்துக்கள் இவர்கள் இருக்கிறார்கள். திமுகவோடு பாஜக டீலிங் பேச ஆரம்பிச்சிருச்சு. ஒருவேளை நமக்கு எதிர்பார்க்குற சீட்டு கிடைக்கல அப்படின்னா டிஎம்கேயோட கூட்டணி தேவைப்படும்ன்ற அடிப்படையில் இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னு ஒரு தகவல் வந்துட்டு. திமுக அப்படி செய்தால் திமுக நேராக போய் ஒரு 50,000 அடி இருக்கிற ஒரு ஆழத்தில் தண்ணி இல்லாத கிணறு, 50,000 அடி ஆழம்னா கிணறு இல்லை, கிணத்துல அப்படியே தலைக்கீழாக குதிக்கிற மாதிரி திமுக. உதயநிதி துணை முதலமைச்சர் ஆகிறது கிட்டத்தட்ட உறுதி, வழியே இல்லை, அறிவிக்க வேண்டியது தான் பாக்கி. என்ன பண்ண முடியும்? மனசுக்குள்ளே 1000 குமரல் இருக்கும், என்ன பண்ணுவோம்? அரசியல் தலைவா வாழ்க, வா இளம் தலைவா வா அப்படின்னு தான் கூப்பிட்டு நேரு வந்து பாராட்டு பத்திரம் வாசிக்கணும், துரைமுருகன் பாராட்டு பத்திரம் வாசிக்கணும், ஐ பெரியசாமி பாராட்டு பத்திரம் வாசிக்கணும். யார் எதிர்த்துக்க போகிறாங்க? ஒன்றிந்திய அரசியல் நேர்களுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் கடன் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பது மூத்த பத்திரிகையாளர் குபேந்திரன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். சார், சில நாட்களுக்கு முன்னாடி நான் மனித பிறவியே அல்ல பரமாத்மாவோடு அனுப்பப்பட்டோன்னு சொன்ன மோடி தற்போது கன்னியாகுமரி வந்திருக்காரு. விவேகானந்தர் மண்டபத்தில் 3 நாள் தியானம் இருக்கிறதா சொல்கிறாரு. ஆனால் அது வந்து தேர்தல் நடத்தை விதிமீறல், இன்னும் 57 தொகுதிகளுக்கு வந்து நாளை மறுநாள் தேர்தல் நடக்கிற நிலையில் வாக்காளர்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு குற்றம் சாட்டுறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது முற்றிலுமான ஒரு அப்பட்டமான பட்டவர்த்தனமான, இதுக்கு மேலே வார்த்தையே இல்லை, உண்மையிலே ஒரு அத்துமீறல், தேர்தல் விதிமீறல். ஜூன் 1ஆம் தேதி கடைசி கட்ட தேர்தல் நடக்கப் போகிறது, 57 தொகுதிகள், அதில் அவர் போட்டியிடுகிற வாரணாசி தொகுதியும் அடக்கம். இந்த இடைப்பட்ட இந்த 48 மணி நேரம் என்பது ஒரு மௌன விரதமாக இருக்க வேண்டியதுதான் அரசியல் கட்சிகளுக்கு இலக்கணம். அப்படிப்பட்ட சூழலில் இது வந்து திட்டமிட்டு அவர் வந்து அங்கே போய் உக்காரோட நோக்கம் என்ன? அவர் 2ஆம் தேதி உக்காரலாம், தவறில்லை, 3ஆம் தேதி உட்காரலாம், தவறில்லை, 3ஆம் தேதியிலேருந்து அவர் தியானத்திலே இருக்கலாம், தவறே கிடையாது, யாரும் குறை சொல்ல போகிறத. ஆனால் இந்த மாதிரியான வேலைகளில் இந்த காங்கிரஸ் கட்சி கோட்டை விட்டு விட்டது. இந்த இவங்க இன்றைக்கி லேட்டாக போயிருக்காங்க, மனு போட்டிருக்காங்க ஹைகோர்ட்டில், சுப்ரீம் கோர்ட்டில் போட்டிருக்கணும். இது வந்து சரியான நடைமுறையா என்பதை நீங்கள் விசாரித்து தடை போடுங்க, இல்லை சுப்ரீம் கோர்ட் அனுமதிங்க. அப்போது எல்லா தலைவர்களும் போய் அந்தந்த இடத்துல ஒரு தியானம் பண்ணலாம், அது வந்து மீடியாவில் தொடர்ந்து ஒளிபரப்பலாம். இப்போ ஒரு ஒளிபரப்புறாங்களா இல்லைன்னு தெரியல, ஏன்னா கடுமையான ஒரு விவாதம் வந்து கொண்டிருக்கிறது. ஒருவேளை மீடியா நாட் அலவுடு
பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் இஷ்யூ பண்ணுற ஃபோட்டோ மட்டும் போடுங்கன்னு சொன்னாங்க. எதுவாக இருந்தாலும் பத்திரிக்கையில் பிரிண்டில் வந்துகிட்டே இருக்கும், மீடியாவில் வந்துட்டு இருக்கும். இது தவறான ஒரு வழிகாட்டுதல் முறை தான் பிரதமர் கையாள்றார். ஓகே, இது கண்டிப்பாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க தேர்தலில்? இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணல வேறங்க, ஆட்சிக்கு வருவாங்களா வரலையான்றது வேறு, அது அடுத்த விவாதம். நான் கேட்குறேன், குறைந்தபட்ச ஒரு அரசியல் நாகரிகம் ஒரு உச்சபட்ச பதவியில் இருப்பவருக்கு இருக்கணுமா இருக்கக்கூடாதா, அதுதான் கேள்வி. ரெண்டாவது இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு சுற்றுலாஸ்தலம், அதாவது நீங்கள் எது சொல்கிறீங்க, இந்தியாவில் ஒரு எடுத்துக்காட்டு காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை, கன்னியாகுமரியில் உலகம் முழுவதும் இருக்க சுற்றுலா பயணிகள் வந்து ரசிக்கிற ஒரு இடம், ஏன்னா சூரியன் அஸ்தமிக்கிற மறைகிற அந்த காட்சியை பார்க்கக்கூடிய ஒரு இடம். நீங்கள் காஷ்மீரில் கூட பல பிரச்சனைகள் இருக்குது, யாரும் போக மாட்டான். அங்கே இருக்கிற இதை விட நல்ல சுற்றுலா பிரதேசமாக இருந்தாலும் காஷ்மீரில் நிலவுகிற பிரச்சனைக்காக யாரும் போவதில்லை. இப்போ தான் எதுவும் போகிறாங்கன்னு சொல்கிறாங்க, ஆனால் அது முழுமையாக இல்லை. அப்படி இருக்கிற போது கன்னியாகுமரியில் நீங்கள் திடீர்னு வந்தீங்கன்னா எல்லா லாட்ஜும் க்ளோஸ்டு, பொதுமக்கள் வரக்கூடாது, நாகர்கோயிலுக்கு அந்த பக்கம் போகக்கூடாதுன்னு கட்டுப்பாடு, மீனவர்கள் ஒரு பார்ட்டு வந்து மீன் பிடிக்கக்கூடாதுன்னு கட்டுப்பாடு. அப்போது யோசித்து பாருங்கள், உங்களால் லாட்ஜு க்ளோஸ் பண்ணிட்டாங்க, கடைகள் வந்து அங்கே இருக்கிற இதை நம்பி வியாபாரங்கள், மூன்று நாள் வியாபாரம் கெட்டு போச்சு. மூன்று நாள் மட்டும் இல்லை, அது நேற்றுலேருந்தே ரெடியாகிருக்கும், முடிஞ்சு போச்சு. அப்போ எதுக்காக இந்த தியானம்? நீங்கள் ஒரு பொதுமக்கள் பாதிக்கிற விஷயத்தை தலைவர்கள் செய்யக்கூடாது. ஒரு இடத்துல போய் இப்போது தலைவர்களுக்கு பல்வேறு சுற்றுலா இடங்களை வந்து பார்க்க வேண்டும் ஆசை இருக்கலாம், ஆனால் அவங்க செக்யூரிட்டி ரீசனுக்காக அங்கெல்லாம் போனாங்கன்னா அங்கே இருக்கிற வியாபாரங்கள் கெட்டு போயிடும், மற்ற மக்கள் வந்து பார்ப்பது கெட்டு போயிடும். இதெல்லாம் வந்து உணரக்கூடிய தலைவர் தான் அவர். நீங்கள் இது மட்டும் இல்லை, இப்போ பாருங்கள், இந்த விவேகானந்தர் மண்டபத்தை சுற்றி என்னெல்லாம் ஏற்பாடு செய்திருக்கார்கள், அந்த இடத்துல வந்து முதலும் ஃபேன் தான் இருக்கும், மின்விசிறிகள் மட்டும்தான் இருக்கும், ஏசி போட்டாச்சு, பக்கத்து ஒரு அறைக்கும் ஏசி போட்டாச்சு, அங்கே கிச்சனும் ரெடி பண்ணியிருக்காங்க. அங்கே கிச்சனே கிடையாது, முதல் முறையாக அங்கே கிச்சன் ரெடி பண்ணுறாங்க. அவருக்கு உணவு தயாரிக்கணும், தண்ணி கண்டிப்பாக உணவு, அதுக்காக வந்து அந்தளவுக்கு வந்து பெருந்தன்மை இல்லை, இல்லை ஒரு கொடூர மனம் படைத்தவர்களாம் இல்லை தமிழ்நாட்டு மக்களோ இல்லை பத்திரிகையாளரோ. அங்கே நீங்கள் ரெடி பண்ணுறீங்க, அங்கே உங்களுக்கு பிரத்யேகமாக தயார் செய்ய வேண்டும், பாதுகாப்பு உச்சபட்சமாக கொடுக்க வேண்டிய அந்தஸ்தில் நீங்கள் இருக்கிறீங்க. ஸோ உங்களை சுற்றி அந்த இடத்த சுற்றி 2000 போலீஸ் இருக்குது, எங்கே தியான மண்டபத்தை சுற்றி, அதுக்கப்புறம் கன்னியாகுமரி வெளியெல்லாம் வந்து ஒரு 2000 போலீஸ், அதுக்கப்புறம் ஒரு 6000 போலீஸ் பயன்படுத்துகிறாங்க. நீங்கள் தியான மண்டபம் சுற்றி இருக்கிற 2000 போலீஸ் ஷிப்ட் டியூட்டியில் இருக்கும்போது யோசித்து பாருங்கள், உங்களுக்கு மட்டும் உணவு, உங்களுக்கு அதிகாரிக்கு மட்டும் உணவாக இருக்கும், இவங்களுக்குலாம் உணவு தயாரிக்கணும். அப்போது இதெல்லாம் எவ்வளோ பெரிய நெருக்கடி, ஒரு கடற்கரை பிரதேசம் இவ்வளோ சுத்தமான பகுதியாக இருக்கணும், இந்த இடத்துல உணவு கொடுத்து நீங்கள் மற்ற சுற்றுலா பயணிகள் வந்து சாப்பிட்டு தூக்கி போடுறாங்கன்னா கூட பரவாயில்ல, இந்த இடத்துல இவ்வளோ பெரிய ஒரு போலீஸ் பணியாளர்களுக்கு உங்களை பாதுகாக்க வந்த அதிகாரிகளுக்கு கொடுக்கணும் ஒன்று. அடுத்து 4 பாதுகாப்பு கடல் வெளியில், முதல்ல நேவி 6 போர்க்கப்பல்கள் வந்திருப்பதாக தகவல், அதில் இந்த தமிழ்நாட்டில் வந்து ஸ்பெஷல் கமாண்டோஸ்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி மார்கோஸ்னு சொல்கிறாங்க, சி கமாண்டோஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, அந்த மார்கோஸ் பயிற்சி பெற்ற கமாண்டோக்கள் 30 பேர் வந்திருக்காங்க. இது வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு மார்கோஸ் கமாண்டோக்கள் வந்திருப்பதாக நீங்கள் செய்தியில் படிச்சிருப்பீங்களா? இல்லை, நானும் படித்ததில்லை. நானும் 31 வருஷமாக நான் பத்திரிகை துறையிலிருக்கிறேன், மார்கோஸ் கமாண்டோக்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தார்கள், இல்லை இங்கே பயிற்சி எடுத்தார்கள், அல்லது இங்கே பாதுகாப்பு வந்தார்கள், இது வரைக்கும் நான் பார்க்கல. 6 போர்க்கப்பலில் அவங்க வந்து பாதுகாக்கிறாங்க. இது இல்லாமல் நம்ம கோஸ்டல் கார்டு, மெரைன் போலீஸ் ஐஜி தலைமையில், சந்தீப் மிட்டல் ஏடிஜிபி தலைமையில் ஒரு போலீஸ், லோக்கல் ஐஜி, இவ்வளோ பேர் வந்து பாதுகாப்பு கொடுத்து அங்கே எங்கே கன்னியாகுமரி மக்கள் எப்படி நிம்மதி இழந்திருப்பார்கள். அது கன்னியாகுமரி சின்ன ஊர், நாகர்கோவில் அதை பக்கத்தில் நாகர்கோவில் கூட பரவாயில்ல, நல்லாயிருக்கும். இப்போ இதை கவரேஜ் பண்ணுறதுக்காக வந்த மீடியா வந்து இப்போ அல்லவுடலன்னு சொல்லியிருக்காங்க. இப்போது நாகர்கோவில் ரூம் போட்டிருக்காங்க, இந்தியா முழுவதும் இருக்கிற எல்லா சேனல்களையும் வந்து ஒரு நிருபர், ஒரு கேமராமேன், ஒரு அசிஸ்டண்ட், யோசித்து பாருங்கள், நாகர்கோவில் திருவனந்தபுரம் இவங்கெல்லாம் அலை பாய்வாங்க எடுப்பதற்கு, உண்மையிலே எடுப்பதற்கு அனுமதி கிடைக்காதுன்றதான் நான் நம்புகிறேன். கோர்ட்டுக்கு போயிட்டாங்க, கலெக்டர்கிட்ட திமுக மனு கொடுத்துருக்கு, அந்த கலெக்டர் ஸ்ரீதர் சொல்கிறாரு அது தனிப்பட்ட விஜயங்கிறார், இது தேர்தலுக்கு சம்மந்தம் இல்லைங்கிறார், அவங்க அனுமதி வாங்கலை, இது தனிப்பட்ட விஷயங்கிறார். இது எத்தனை பெரிய மோசடி! இந்த கலெக்டரை வந்து தமிழக அரசு சும்மா விடுவாங்களா? அப்படின்னா சும்மா தான் விடுவாங்க, திமுக அரசாங்கம் சும்மா விடும். பா சிதம்பரம் வந்து 2009 தேர்தலில் வெற்றி பெற்றார், அந்த கலெக்டர் அது ஒரு ஃபன்சால், 2011 ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த பன்சாலை தூக்கி அடித்தாங்க இந்த அம்மா. ஓகே, இந்த தைரியம் திமுக இருக்கான்னு தெரியல எனக்கு, அது வேறு விஷயம். ஆனால்
நீங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு தேர்தல் நடைமுறை இருக்கும்போது அந்த மாவட்ட அதிகாரி இப்படிப்பட்ட விஷயங்களை நடக்கக்கூடாதுன்னு ஒரு தைரியமாக சொன்னால் அவர் கலெக்டர், அவர் போக ஆந்திரா சேர்ந்தவர், அவருக்கு என்ன மிரட்டல் வந்து நமக்கு தெரியாது. அதனால் இத்தனை பாதுகாப்புக்கு மத்தியில் ஒரு தியானம் என்று சொல்வது அதுக்கு பேர் தியானமே இல்லை. இத்தனை கலைவரத்துக்கு மத்தியில் தியானம் பண்ண முடியுமா சார் உண்மையாகவே? நீங்கள் தியானம் பண்ணுறதுக்கு ஏசி, உங்களுக்கு இவ்வளோ பாதுகாப்பு, அதுக்கு பேர் தியானமா? நீங்கள் உங்களுடைய பங்களாவில் ஏதோ ஒரு வீட்டில் இருக்கீங்க, வீட்டுக்குள்ளே போய் ரூமில் கசாத்திட்டு தியானம் பண்ணிங்கன்னா வெளியே தெரியாது, அது உண்மையிலே தியானம். நீங்கள் உங்களுக்காக இத்தனை பிரத்யேக ஏற்பாடுகள் செய்தால் அது உங்களுக்கு தெரியாமல் இருக்க போகிறதில்ல. கண்டிப்பாக நீங்கள் தியானம் செய்வதற்காக 6 போர்க்கப்பல், 6000 போலீஸ், 2 ஏசி ரூமு, உங்களுக்கு தனி கிச்சன், கேட்டால் வெறும் இளநீர் சாப்பிடுவார், வெறும் நீராகாரம் சாப்பிட்டு சாப்பிட்டு வந்து தியானம் இருக்கிறதுக்கு நான் என்ன கேட்குறேன், டெல்லியில் உங்களுக்கு வீடு இல்லை, அங்கே பங்களா இல்லை, எவ்வளோ பாதுகாப்பான அம்சம் இருக்குது, அங்கே தியானம் பண்ணலாமே, யாரை கேட்க போகிறாங்களா? ஸோ இங்கே இருக்கிற வியாபாரத்தை கெடுத்து, அதுவும் கடைசி இந்த மாதம் வந்து மே மாதம் முடிகிற தருவாயில் எத்தனை மக்கள் சுற்றுலாக்காக திட்டம் போட்டு வச்சுருப்பாங்க. இன்றைக்கி இருக்கிற டிவியில் வந்துடுச்சுல, வட மாநில மக்களே வந்து சண்டை போட்டுட்ருக்காங்க, எங்களை அலோவ் பண்ணுங்கன்னு. கிட்டத்தட்ட 17 கிலோமீட்டர் ரேடியஸ்க்கு நீங்கள் க்ளோஸ் பண்ணியிருக்கீங்க. அப்போது அந்த கடற்கரை பகுதியை க்ளோஸ் பண்ணிட்டா வட மாநிலங்களில் எங்கேருந்தோ வருவாங்க, உத்தரப்பிரதேசத்துலேருந்து வரலாம், அவர் போட்டியிடுகிற வாரணாசி தொகுதியிலிருந்து வரலாம், மேற்கு வங்கத்தில் வரலாம், பீகாரில் வரலாம், எல்லா இடங்களிலிருந்து வருகிறவர்கள் மீண்டும் ஒரு முறை வருவதற்கு வாய்ப்பு இருக்குமா? கண்டிப்பாக இதற்காக செலவு செஞ்சு வந்துட்டாங்க. அப்போது இதையெல்லாம் கணக்கில் வைத்து கொண்டு ஒரு அரசியல் தலைவர் என்ன முடிவெடுத்திருக்க வேண்டும்? நீங்கள் தியானம் இருப்பது என்பது தனிப்பட்ட விஷயம், நான் மறுக்கலை, அதுக்கு உங்கள் வீடு தான் சரியாக இருக்கும். இல்லை ஏதோ ஒரு 5 ஹோட்டல் எடுத்துங்க, ஆனால் அதுக்கு பணத்தை மட்டும் கரெக்டாக கட்டிடுங்க. இந்த கர்நாடகாவில் ஒரு 80 பாக்கி மாதிரி வைக்காமல் ஏதாவது ஒரு 1 ஹோட்டல் கூட இருந்திருக்கலாம். அதை விட்டுட்டு இப்படி ஒரு பண்ணுவது உண்மையிலே வந்து கண்டிக்கத்தக்கது. ஜெயலலிதா ஒரு மிகப்பெரிய இந்துத்துவ தலைவர்னு அண்ணாமலை சொன்னார். மதம் கொண்ட யானையை விட மதவெறி பிடித்த பாஜக ஆபத்தானதுன்னு ஜெயக்குமார் உள்ளிட்டவர் வந்து விமர்சித்த பிறகும் கூட பாஜக அதை தொடர்ந்து பயன்படுத்திகிட்டே இருக்குது, கரசேவை ஆதரித்தவர் ஜெயலலிதா போன்ற விஷயங்களை. இன்னொன்று, ஒரு பத்திரிகை செய்தியில் என்ன சொல்கிறாங்கன்னா, அண்ணாமலை தெரிந்தே திட்டமிட்டு இதை பேசினார், ஒடிசா விவகாரத்தில் நவீன் பட்நாயக் வி கே பாண்டியன் விவகாரத்தை மறைப்பதற்காக, தமிழர்களை திருடர்கள் என சொன்னதை மறைப்பதற்காக அண்ணாமலை திட்டமிட்டு இதை சொன்னார் அப்படின்னு அவரே நிர்வாகக் கூட்டத்தில் பேசினதாக சொல்லியிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க சார்? சமூக வலைதளங்களில் ஒரு சலசலப்பு ஏற்பட்டது வி கே பாண்டியனை விமர்சித்ததால். தமிழ்நாட்டில் என்ன கொந்தளிப்பு ஏற்பட்டது சமூகத்தில்? அவருடைய சொந்த ஊர் இதோ மதுரை பக்கத்தில் வச்சிங்களேன், அந்த ஊர் மக்கள் ஏதாவது போராட்டம் பண்ணாங்களா? இல்லை. அப்புறம் இல்லை, அரசியல் ரீதியாக முதலமைச்சர் அரசியல் தலைவர்கள் வந்து கண்டிக்கிறார்கள், நீங்கள் வந்து தமிழர்களை திருடர்கள் என்ற பாணியில் விமர்சிக்காதீர்கள். உடனே இவங்க சமூகத்தினாங்க, நீ தமிழ்நாடு வந்து திருட்டு மாநிலம் சொல்லிட்டு இங்கே வந்து தியானம் இருக்காது. இதெல்லாம் சமூக ஊடகங்களில் ஏற்படுகிற சலசலப்புகள். நான் கேட்குறேன், இதை திசை திருப்புவதற்காக வந்து நீங்கள் அண்ணாமலை இப்படி வந்து போய் சொல்லணும், இல்லை உண்மையை சொல்லணும், இல்லை திசை திருப்பணும்? அவன் மூலம் அவருக்கு அரசியல் பக்குவமோ அரசியல் கொள்கையோ எதுவுமே கிடையாது, வாய்க்கு வந்ததே பேசுவார். இந்த அந்த பத்திரிகை வந்து செய்தி கூட பார்த்தீங்கன்னா, அவர் சொல்லலை, அவர் சார்ந்தவர் சொன்னதாக சொல்கிறார்கள். இது வந்து வி கே பாண்டியனுக்காக திசை திருப்புவதற்காக இப்படி சொன்னேன், இப்படி தான் நீங்கள் அணுகணும் செய்தியை, இப்படி தான் திசை திருப்பணும்னு சொல்கிறாரு. அப்போது அரசியலை திசை திருப்பது என்பது சாதாரணம், இது எல்லாரும் பண்ணலாம், எல்லார் தலைவரும் செய்திருக்கிறார்கள், நான் யாரும் இதில் வந்து மேலே கீழேன்னு சொல்லலை. ஆனால் ஜெயலலிதா இந்துத்துவா தலைவர், அவர் இடத்தை நிரப்ப பார்க்கிறோம் அப்படின்னு சொல்வது நோக்கம் என்னென்னா, அவர் இடத்தை பிடிப்பதற்காக அல்ல, அந்த அதிமுக மீது வந்து சிறுபான்மை மக்கள் ஒரு ஆதரவு வைத்திருக்கிறார்ல, அதை தகர்ப்பதற்காக. நீங்கள் வந்து அந்த அம்மா வந்து சிறுபான்மைக்காக செயல்பட்ட அம்மா இல்லை, அந்த கட்சி அப்படிப்பட்ட கட்சி அல்ல, கரசேவைக்கு ஆதரவு கொடுப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட கட்சி. அந்த அம்மா சொல்லியிருக்கு, ஓகே, ராமர் கோயில் எங்கே கட்டாமல் இறங்க கட்டுறதுன்னு கேட்டாங்க, இதெல்லாம் சொல்கிறார்ல, என்ன வேணால் வச்சுக்கலாம். ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒரு முடிவு எடுத்திருப்பார்கள் அரசு தலைவர், அதை அப்புறம் மாற்றி கொண்டிருப்பார்கள். ஜெயலலிதாவும் அப்படி தான், இந்த காலத்தில் வந்து சரி இப்படி சொல்கிறாங்கள்ல, செலக்டிவ் அம்னீஷியான்னு அந்த வார்த்தையை தமிழ்நாட்டு அரசியலில் யார் பயன்படுத்தி உலகத்துக்கே தெரியும், தமிழ்நாட்டு அரசியலே தெரியாதுங்க, யார் சொன்னாங்க? அத்வானியை. யார் சொன்னது? ஜெயலலிதா. அந்த ஆட்சி கலைச்ச பிறகு அத்வானிக்கு செலக்டிவ் அம்னீஷியா இருக்கிறது, குறிப்பிட்ட விஷயங்களை மறக்கக்கூடிய ஒரு நோய் அத்வானிக்கு இருக்குன்னு ஜெயலலிதா சொன்னாங்களே, அதை பேசுங்க. மதம் மாற்றத்தை கொண்டு வந்தாங்க அப்படின்றாங்க, வாபஸ் வாங்கினதை சொல்ல மாட்டாங்க. நான் கேட்குறேன், ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒரு முடிவெடுப்பு
அப்புறம் அந்த முடிவை வந்து வாபஸ் பெறுவது என்பது ஒரு அரசியலர்களுக்கெல்லாம் இருக்கிற விஷயம்தான். அது வந்து நமக்கு தப்புன்னு சொல்ல முடியாது. அந்த நேரத்தில் ஏதோ ஒரு முடிவு எடுக்கலாம், அது தவறு என்று இருந்தால் மாற்றிக்கொள்ளலாம். ஆனால் தவறுன்னு தெரிந்த பிறகு கூட மாற்றிக்கொள்ளாத தலைவர்கள் தான் பாஜக இருக்கிற தலைவர்கள். தான் போய் பேசினாலும் அது ஏற்றுக்கிறதில்ல, உண்மை ஒத்துக்கிறதில்ல, புரளி பேசினாலும் சரி, வதந்தி பேசினாலும் சரி, என்ன ஒன்றாலும் சொல்லாலும் சரி, நான் கடவுள் என்று சொன்ன பிறகு 5ஆம் கட்ட 6ஆம் கட்ட 7ஆம் கட்ட தேர்தலில் என்ன மாதிரியான வாக்குகளை என்ன மாதிரியான ஓட்டுகளை அவர் பெறப்போகிறாருன்னு பார்க்க போகிறோம். யார், வடமாநில மக்களே. அவரை கொண்டாடுகிற இந்தி பேசுகிற மாநிலங்களில் அவர் கடவுள்னு சொன்னார்ல, என்ன நடக்குதுன்னு பார்க்க போகிறோம். கூட்டணி விட்டு வெளில வந்ததுக்கப்புறமும் கூட்டணி இல்லைன்னு சொன்னதுக்கப்புறமும் திரும்ப திரும்ப அதிமுக தலைவர்களை பாஜக பயன்படுத்த நோக்கம் என்ன? இவ்வளவு நடந்த பிறகும் ஜெயக்குமார், உதயகுமார், திண்டுக்கல் சீனிவாசன் போன்றவர் வந்து பதிலளிச்சா கூட எடப்பாடி அவர்கள் நேரடியாக பதிலளிக்காமல் இருக்கிறதுக்கு அந்த காரணம் என்ன? இல்லை, இது மிகப்பெரிய குற்றச்சாட்டு. எடப்பாடி கண்டிப்பாக பதில் சொல்லியிருக்கணும். அதாவது இந்துத்துவ தலைவர், அவர் இடத்தை நாங்கள் நிரப்புகிறோம், அதாவது அந்த பாதையிலிருந்து அதிமுக வெகு தூரம் விலகி சென்று விட்டது, இப்படியெல்லாம் அண்ணாமலை சொல்லும்போது உண்மையிலே ஏறி வந்து அடித்திருக்க வேண்டிய நபர் எடப்பாடி. கட்சியுடைய தலைவர் இந்த வாதத்தை ஏற்க முடியாது, அதாவது வந்து இந்த மாதிரி வாய்க்கு வந்ததை பேசுவதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொல்லி எல்லா டீட்டெயிலும், அதாவது அந்த அம்மா சொன்னது அது மறுக்க முடியாது. அதுக்கப்புறம் எப்படி அதை வந்து மறுத்தார்கள், பாஜக 2014ஆம் ஆண்டு நடந்த அந்த பொது தேர்தலில் மோடியை பார்த்து என்ன சொன்னார்கள், மோடியா லேடியா, அதெல்லாம் சொல்லி பேசியிருந்தார்னா உண்மையிலே எடப்பாடி பல மடங்கு உயர்ந்திருப்பார். அதான் சொல்லணே, அவருக்கு என்ன பயம்னு தெரியல. உண்மையிலே துணிச்சலாக அந்த கூட்டணியை வேண்டான்னு வந்தவர் தான். அவர் இந்த விஷயத்தில் ஏன் வந்து ஒளிந்து நிற்கிறார், பதுங்கி நிற்கிறார்ன்னு தெரியல. ஒரு மர்மம் இருக்கதா நினைக்கிறீங்களா? மர்மம்னு சொல்ல, அவர் அவர் சுலபமாக அது கடந்து போயிடுவாராம். எப்படின்னா, நீங்கள் யாராவது கேட்டீங்கன்னா, நிருபர்கள் கேட்டால் அண்ணாமலைக்கு பதில் சொல்லுவாங்க, அவர்லாம் ஒரு ஆளாங்கன்னு சொல்லிட்டு போயிடலாம். அது கூட இன்றைக்கி ஒரு பெரிய விஷயமாக பார்க்கப்படலாம். ஆனால் இந்த மாதிரி விவகாரங்களில் ஒரு கட்சி தலைமை ஒரு நல்ல நிலைப்பாட்டை எடுத்து சொல்லணும். ஏனென்றால் நீங்கள் அடுத்து வருகிற தேர்தலில் கூட கூட்டணி இல்லை என்று சொன்ன எடப்பாடி இதற்கு பதில் சொல்லவில்லை என்றால் நீங்கள் கேட்ட கேள்வி 10 கேள்வி பல இடத்துல வரும். அதுக்கப்புறம் தான் பதில் சொல்லணும். பாஜக வந்து இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இளம் கட்டம் நடக்க போகுது. ஆனால் இன்னுமே வந்து நாங்கள் 400+ அப்படின்னு கான்ஃபிடண்ட்டாக சொல்கிறாங்க. பிரசாந்த் கிஷோர் போன்றவரும் பாஜக மீண்டும் வெல்லும், உங்கள் கனவுகள்லாம் நம்ப நடக்காது அப்படின்றார். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? அவர் ஒரு தேர்தல் ஸ்ட்ராட்டஜிஸே இல்லைங்க, தேர்தல் வியூக வகுப்பாளரே அல்ல. அவர் ஒரு புரோக்கர், முதல்ல அந்த வேலையில் இருந்திருக்கலாம், தேர்தல் ஸ்ட்ராட்டஜி வகுத்து கொடுக்குற இடத்துல இருக்கலாம். அவர் பக்கா புரோக்கர். ஏனென்றால் இந்த ஆட்சி மீண்டும் வரக்கூடாது என்பதாக எல்லோரும் பேசுகிறார்கள், எதிர்கட்சிகள் பேசுகின்றன. ஒரு பத்திரிகையாளர் எதிர்கட்சியாளனாகத்தான் செயல்பட வேண்டும். அங்கே இருக்கிற குற்றம் குறைகளை சொல்லணும், அப்போ தான் பத்திரிகை. ஒரு எதிர்கட்சி ஜனநாயகத்தை பத்திரிகையும் சேர்ந்து செய்வது தான் மரபு, நாகரிகம், பண்பாடு. இதில் எந்த இலக்கணத்தையும் பொருந்தாதவர் தான் பிரசாந்த் கிஷோர். அவருக்கு வந்து காங்கிரஸில் பதவி கிடைக்கல, அவர் அறிவிப்புக்காக இதெல்லாம் சொல்லி கொண்டிருக்கார். பாஜக அவரை பயன்படுத்தும், அவ்வளவுதான். நான் கேட்குறேன், 303 இடங்களை பெற்று ஆட்சியில் 2வது முறை உட்கார்ந்தது பாஜக. இந்த முறை அவங்க கட்சிக்காரங்களே 250 தான் சொல்கிறாங்க. 400ன்னு சொல்லும்போது அண்ணாமலை 5 கரையில் 330ன்னார். 70 சீட் எப்படி குறைஞ்சது யாரும் கேட்கல. இப்போ அவங்க கட்சி 250. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிந்து 200ல இருந்து 220 அல்லது கூடுதலாக ஒரு 5 சீட்டு 225 இடங்கள் வரலாம் என்று நான் நம்புகிறேன். ஏன்னா அந்த 70-80 இடங்கள் ஏன் குறையும்னா, உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், குஜராத் கூட குறையும். குஜராத் கூட எல்லோரும் இன்டாக்டாக சொல்கிறாங்க. இப்படி மகாராஷ்டிரா, பீகார், எல்லா இடங்களிலும் 10-10 சீட்டு குறையும் போது 70-80 இடங்கள் குறையும். ஏனென்றால் அவர்கள் வந்து 303 தான் அவங்க வாங்கின ஹையஸ்ட் மார்க். அதுக்கப்புறம் இந்த முறை வாங்க முடியாது, ஏன்னா எக்ஸ்போஸ் ஆகிட்டாங்க. ஏன்னா ஒரு மனிதர் பேலன்ஸ் இல்லைன்றதுக்கு ஒரே உதாரணம் நான் வந்து கடவுள்னு சொன்னது, அடுத்து தமிழர்கள் வந்து அந்த பொக்கிஷி திருடி வந்து விட்டார்னு சொன்னது, அப்புறம் உத்தரப்பிரதேசத்துக்கு போகும்போது உங்களெல்லாம் வந்து அவமதிக்கிறாங்க அப்படின்னு சொன்னது, மாறி மாறி பேசுவது, இம்பேலன்ஸ், அதாவது நிலை தடுமாறுக ஒரு நபர். இப்போ அதை விட ஒரு கொடுமையாக ஒன்று பேசியிருக்கார், காந்தி பற்றி ஒரு படம் எடுத்த பிறகுதான் உலக அளவில் காந்தியை பற்றி எல்லோருக்கும் தெரிந்ததுங்கிறார். யோசித்து பாருங்கள், நீங்கள் ஆள் மனதில் ஆர்எஸ்எஸ் பாஜக அந்த வலதுசாரி இயக்கங்களுக்கு அந்த ஆள் மனதில் இருக்கிற அந்த எண்ணம் தான் எதிரொலிக்கும். அது யதார்த்தமாக கூட வராது. அது எப்படி ஒரு தலைவராக வந்து விட்டு பிறகு எதை பேசணும் பேசக்கூடாது இல்லை. அவர் காந்தி வந்து உலகத்துக்கு அப்போ தான் தெரியும்னு சொல்கிறாருன்னா அவர் பேலன்ஸ்டான ஒரு மனிதரா? ஓகே.
அப்போ என்ன நினைப்பாங்க, என்ன நினைக்கிறது நம்மலாம் இவரை பற்றி. ஸோ அதனால் இந்த கட்சி வந்து மூன்றாவது முறை ஆட்சிக்கு வந்தால் நாட்டுக்கு நல்லதல்ல என்பதாகத்தான் எல்லோரும் பார்க்கிறார்கள். அதாவது தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகாலாம் விட்டுருங்க, நீங்கள் வட மாநிலத்திலே பாஜகவுக்கு இந்த முறை பெருத்து அடிவிழப்போகிறது என்பதுதான் நம்மலாம் பார்க்குறோம். இப்போ அமித்ஷா சொல்கிற கணக்கு எப்படி பார்க்குறது? அஞ்சு கட்டத்திலே நாங்கள் 310 தொட்டுட்டோம். அது அது எதை வச்சு சொன்னார்? ஒரு ஏஜென்சி சொல்லணும்ல, இப்படி ஒரு ஏஜென்சி எக்ஸ் ஏஜென்சி உங்களுக்கு கொடுத்து உளவுத்துறை ரிப்போர்ட் வேணுமா? இல்லை, நீங்கள் சென்ட்ரல் ஏஜென்சி இன்டெலிஜென்ஸ் வச்சுருக்கீங்க, பல்வேறு ஏஜென்சி இருக்குது சென்ட்ரலில், அந்த ஏஜென்சிகள் கொடுக்குற ரிப்போர்ட் வச்சு நீங்கள் அப்போ உங்களுக்காக அரசாங்கம் செயல்படுகிறது. அப்போது யோசித்து பாருங்கள், இதில் எவ்வளோ பெரிய மோசடி, 310 வந்து விட்டோம் எல்லாம் போய் நீங்கள் பெருவாரியான ஒரு இழப்பை சந்திப்பதற்கு தவிர்ப்பதற்காகத்தான் 400 முதலே ப்ரொஜெக்ட் பண்ணுது. இப்போ நீங்கள் யோசித்து பாருங்கள், உத்தவ் தாக்கரே ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறார், எந்த அப்போ எப்போ விட்டாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கட்சியுடைய தலைவர் நட்டா சொல்கிறாரு, எங்களுக்கு பாஜகவுக்கு ஆர்எஸ்எஸ் தேவையில்லை, ஓகே நாங்கள் வளர்ந்து விட்டோம், எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு இயக்கம் எங்களுக்கு தேவையில்லாமல் போய்விட்டதுன்னு சொன்னார். அதுக்கப்புறம் தான் உத்தவ் தாக்கரே சொன்னார் ஆர்எஸ்எஸையும் ஒழிக்கப் போகிறார்கள் சொன்னார். எங்கேயாவது ஆர்எஸ்எஸ் தலைவர்கள் யாராவது ஒருத்தர் ரியாக்ட் பண்ணாங்களா? உத்தவ் தாக்கரே சொல்வது தவறு, நாங்கள் கட்சிக்கு அப்பாற்பட்டவர்கள், சும்மா பேச்சுக்கலாம், இல்லை இல்லை இல்லை, எங்கள் நாங்கள் அப்பாற்பட்டவர்கள், எங்களுடைய இயக்கம் வேறு, எங்கள் இயக்கத்துலேருந்து பாஜகவில் போகலாம், அவ்வளோதான் ஒரு ரியாக்ஷன். அப்போது இந்த மோடியையும் அமித்ஷாவையும் ஆர்எஸ்எஸ்ஸே விரும்பலை விரும்பலை என்பது தான் உள்ளங்கை நெல்லிக்கனி, இல்லாட்டி ரியாக்ட் பண்ணியிருப்பாங்களே. ஓகே, ஒட்டு மொத்தமாக பீகார், உத்தரப்பிரதேசம், அங்கே இருக்கிற உயர்ஜாதி இந்துக்கள் இவர்கள் இருக்கிறார்கள். அதே மாதிரி ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், குஜராத், அங்கே இருக்கிற உயர்ஜாதிகள் இவர் வந்து இந்த குஜராத்லேருந்து இவங்க ரெண்டு பேர் வந்து ஒட்டு மொத்த பாஜக கையில் வச்சுக்கிட்டு நம்மளெல்லாம் துண்டாக விடுறான், ஒன்று கோபம் இருக்குது. ஓகே, அந்த கோபத்தின் வெளிப்பாடை நம்ம 4 பார்க்க போகிறோம். இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க சார், திமுகவோடு பாஜக டீலிங் பேச ஆரம்பிச்சிருச்சு, ஒருவேளை நமக்கு எதிர்பார்க்குற சீட்டு கிடைக்கல அப்படின்னா டிஎம்கேயோட கூட்டணி தேவைப்படும்ன்ற அடிப்படையில் இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னு ஒரு தகவல் வந்துட்டுருக்கு, அதை பற்றி எதாவது கேள்விப்பட்டீங்களா? அது யார் பேசுகிறாங்க? அது வாய்க்கு வந்த வதந்தி. திமுக அப்படி செய்தால் திமுக நேராக போய் ஒரு 50,000 இருக்கிற ஒரு ஆழத்தில் தண்ணி இல்லாத கிணறு, 50,000 ஆழம்னா கிணறு இல்லை, கிணத்துல அப்படியே தலைக்கீழாக குதிக்கிற மாதிரி திமுக சூசைடு. திமுகவுடைய அரசியல் வாழ்க்கை சூசைடு. இல்லை, முன்னாடி இந்த காமன் மினிமம் ப்ரோக்ராம்லாம் போட்டு ஒரு அது மாதிரி ஏதாவது நடக்கும், அதெல்லாம் வந்து வாஜ்பாய் காலத்துலங்க. வாஜ்பாய் வந்து ஒரு எளிமையான தலைவர், எல்லோரும் விரும்புகிற தலைவர், இஸ் ரைட் மேன் ராங் பார்ட்டின்னு சொல்லப்பட்ட ஒரு நபர். அவர் இருக்கிறது வேற, அவர் வந்து ஏற்றுப்பார், சொன்னால் ஏற்றுப்பார். ஏங்க, அத்வானி விட ஒரு பெரிய ஒரு ஆர்எஸ்எஸ் பாஜக முகம் உண்டா? இல்லை. அவர் ஏன் ஜெயிக்க வைக்கல? காங்கிரஸுடைய வீழ்ச்சி பாஜக இன்று உச்சக்கட்டத்தில் இருக்கிறது, உச்ச இடத்துல அடைந்து விட்டது, அது ஒன்று தான். காங்கிரஸ் டோட்டல் ஃபெயிலியர், இந்தியா முழுவதுக்கும் காங்கிரஸ், அந்த கட்சி, அந்த பலம், தலைவர்களுடைய செயல்பாடுகள் அதெல்லாம் வந்து உணராமல் போனதால் தான் இவ்வளோ நிலைமை மோசமாக போச்சு காங்கிரஸுக்கு. அந்த காங்கிரஸ் மட்டும் உணர்ந்திருந்தால் நிலைமை வேறு. அதனால் வந்து அத்வானியால் பிடிக்க முடியாத இடத்து மோடி பிடித்ததுக்கு காரணம் பாஜக வளர்ச்சியில் நான் கேட்குறேன். சரி, அப்போது 543 இடங்களில் ஏன் 303 வருது? ஓகே, எல்லாம் போட்ட வேண்டியதுனே, 400 போட வேண்டியதுனே. தமிழ்நாடு 40 விட்டுருங்க, கேரளா 20 விட்டுருங்க, இங்கே தான் ரொம்ப மோசமான மக்கள் இருக்காங்க. இந்த 60 விட்டுட்டு மற்ற இடத்துல நீங்கள் ஜெயிக்க வேண்டியதுன்னு பாஜக ஏன் ஜெயிக்க முடியல? உங்கள் பார்வையில் எப்படி பார்க்குறீங்க சார், எப்படி எப்படியான ஆட்சி வரும்னு நினைக்கிறீங்க? தொங்கு ஆட்சி வரும்னு நினைக்கிறீங்களா? யாருக்கு மெஜாரிட்டி ரெண்டு பேருக்கும் கிடைக்காதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை காங்கிரஸ் மெஜாரிட்டி கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லை சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக பாஜக வரும், 220, 225, 230 வரலாம், 230 தாண்டுவது கடினம். ஸோ சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக இருக்கும்போது முர்மு யாரை கூப்பிடுவாங்க? ஜனாதிபதி. ஓகே, பாஜக தான் கூப்பிடுவாங்க. பாஜக என்ன தைடத்தம் செய்ய போகுது என்பது நம்ம பார்க்க போகிறோம். பேரத்தை பொறுத்து தான் முடிவாகன்றீங்க. ஆமாம், அதனால் அந்த அவங்க வந்து நாங்கள் வந்து எங்களுடைய மெஜாரிட்டி நிறுவுவதற்கு நேரம் காலம் வேண்டும் என்று ஒரு பதவி ஏற்றுக்கிட்டு கேம் ஆடினாங்கன்னா அதில் நாடு சொல்லவே தேவையில்லை. ஸோ கடைசியாக திமுக அமைச்சரவை மாற்றம் சார், ஸோ பல பேர் மேலே அதிருப்தியில் இருக்கார் முதலமைச்சர், நிறைய பேர் தேர்தலில் ஒழுங்காக வேலை செய்யலை, மற்ற கட்சிகிட்ட விலகி போயிட்டாங்க அப்படின்ற பேச்செல்லாம், ஸோ யார் யார் மாற்றப்பட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி தகவல், என்ன நடக்குதுன்ற மாதிரி தகவல்? இல்லை, விலை போயிட்டாங்கன்ற வார்த்தையை நான் ஏற்றுக்கல. ஏனென்றால் 40-40 ஜெயிக்க போகிற அளவுக்கு தான்
திமுக இருக்குது, அதுக்கு வந்து திமுகவுடைய ஆட்சிக்காக கொடுத்த சான்றிதழ் அப்படின்னு எடுத்துக்க முடியாது. ஆன்டி மோடி, ஆன்டி பிஜேபி இந்த அலை நிலை கொண்டிருக்கிறது. அதன் காரணமாக திமுக காங்கிரஸ் கூட்டணி பெருவாரியான வெற்றியை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அது ஒன்று தான். அது கடந்து நீங்கள் அமைச்சரவை மாற்றம் என்பது மாற்ற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கானே, உதயநிதிக்கு ஒரு பட்டம் வேண்டும். அது செந்தில் பாலாஜி சிறையிலிருந்து வெளிவந்திருந்தால் சேர்த்து ஒரே மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஸோ அவர் புதிதாக பதவி ஏற்கணும்னா கவர்னர் ஆஃபீஸுக்கு போகணும், உள்ளே வரணும்னா இண்டக்ஷன் இல்லை, வெறும் ஃபோர்ட்ஃபோலியோ சேஞ்சஸ் அப்படின்னா கவர்னர் ஆஃபீஸுக்கு போக தேவையில்ல, ஃபோட்டோ ஷூட் எடுக்க வேண்டியது இல்லை. அதனால் ஒரு துணை முதல்வர் பதவி அவருக்கு மட்டும் கொடுத்து விட்டு ஒருவேளை செந்தில் பாலாஜி வந்த பிறகு இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டாக பண்ணலாம். செந்தில் பாலாஜி எப்போ வந்தாலும் மினிஸ்டர் பதவி உண்டு. பின்ன என்னங்க, அவங்க கட்சி அவங்க கொடுக்காமல் இருப்பாங்களா? நான் தடுக்க முடியுமா, நீங்கள் தடுக்க முடியுமா? முடியாது, யாரும் தடுக்க முடியாது. ஸோ அவருக்கான ஒரு ஸ்பேஸ் வந்து திமுக தலைமை வைத்திருப்பதாகத்தான் நான் பார்க்குறேன். அதனால் அவர் நல்லவரா கெட்டவரா, வம்பு வழக்கில் சிக்கனவரா இல்லையல்ல, கட்சியில் வந்து அது வந்து அவருக்கான இடம் கண்டிப்பாக கொடுப்பதற்கு தலைமை காத்திருக்கிறது. அதுதான் ரெண்டாவது, ஒருவேளை துணை முதல்வர் பதவி கொடுத்து விட்டு மற்றவங்களுக்கு ஒரு சலசலப்பு வரும்னா போர்ட்ஃபோலியோலாம் சேஞ்சஸ் வரும். ஒருவேளை மத்தியில் வந்து பாஜக வந்தால் திமுகவினுடைய அந்த சலசலப்புலாம் வேறு மாதிரி இருக்கும். வேறு மாதிரினா? வேறு மாதிரி இருக்குன்னா கொஞ்சம் அடக்கி வாசிக்கலாம். ஓகே, செய்யாமல் கூட தள்ளி போடலாம், தள்ளி போகலாம். ஓகே, அங்கே இந்தியா பிளாக் வந்து ஆட்சிக்கு வருதுன்னு வச்சுங்க, அடித்தாங்க. இங்கே இங்கே ஒரே ஆடம்பர மைசூர் தசரா திருவிழா மாதிரி இருக்கும். அதனால் ஒன்றுமே சொல்ல முடியாது, நடப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் தேதி இந்த ஜூன் 4ஆம் தேதியிலிருந்து ஜூன் 20ஆம் தேதிக்குள் முடித்து விட வேண்டும் என்று முதலில் கணக்கு போட்டார்கள். அது நடக்குமா இல்லை தேதி மாற்றம் இருக்குமா என்பதாக தெரில. ஆனால் எனக்கு தெரிந்து இந்த முதல் 10 நாட்கள் ஜூன் 4லேருந்து ஜூன் 15 தேதிக்குள் நடப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. உதயநிதி துணை முதலமைச்சர் ஆகிறது கிட்டத்தட்ட உறுதி, ஒரு வழியே இல்லை, அறிவிக்க வேண்டியது தான் பாக்கி. அவருக்கு என்ன போர்ட்ஃபோலியோ, இன்னும் என்ன அடிஷ்னலாக கொடுக்கணும், எல்லாம் முடிவெடுக்கப்பட்டு விட்டதாகத்தான் சொல்கிறார்கள். அதனால் அது ஒரு பெரிய விஷயமாக நான் பார்க்கலை. இல்லை, என்ன தான் பிரச்சாரம் பண்ணார், கட்சிக்காக செங்கலை காமிச்சார் அப்படிலாம் சொன்னால் கூட ஏற்றுப்பாங்களா சார்? மக்கள் ஏற்றுப்பாங்களா, கட்சிக்குள்ளே ஏற்றுப்பாங்களா? கட்சி ஏற்றுனாகணும், மக்கள் ஏற்றுப்பாங்களா இல்லையான்ற 2026ல் பார்க்கணும். உதயநிதியுடைய செயல்பாடு, திமுகவுடைய செயல்பாடு, இந்த எதிர்ப்புலாம் வந்து எப்போ யார் சொல்லணும், தேர்தலில் தான் மக்கள் வந்து சான்றளிப்பார்கள். ஆனால் கட்சிக்கார் என்ன பண்ண போகிறாங்க? யாரும் பேச முடியாதுன்றீங்க. என்ன பண்ண முடியும்? மனசுக்குள்ளே 1000 குமரல் இருக்கும், என்ன பண்ணுவோம்? அரசியல் தலைவா வாழ்க, வா இளம் தலைவா வா அப்படின்னு தான் கூப்பிட்டு, நேரு வந்து பாராட்டு பத்திரம் வாசிக்கணும், துரைமுருகன் பாராட்டு பத்திரம் வாசிக்கணும், ஐ பெரியசாமி பாராட்டு பத்திரம் வாசிக்கணும். யார் எதிர்த்துக்க போகிறாங்க? நீங்கள் நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் இல்லை என்றால் கூட கொஞ்சம் ஏதோ கொஞ்சம் முறைக்கலாம், உருட்டலாம். நீங்கள் அதிகாரத்தில் இருக்கும்போது எந்த அமைச்சர் திமுக தலைமை எதிர்த்து குரல் கொடுப்பார்? அதனால் கண்டிப்பாக உதயநிதியை கட்சிக்காரர்கள் ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். அடுத்த அடையாளத்தை காட்ட வேண்டிய ஒரு நிலைக்கு திமுக தலைமை வந்திருக்கிறது என்று அவர்களே ஏற்றுக்கொண்டு அதை வந்து அவர் பல்லக்கில் தூக்கி கொண்டு தமிழ்நாடு முழுவதும் வள வர வேண்டிய நிலைக்கு தான் கட்சிக்காரர் இருப்பார்கள். வேறு ஒன்றும் சொல்லவே முடியாது. நன்றி சார், உங்களோட நேரத்தை எங்களோட பகிர்ந்து கொண்டதுக்கு. நன்றி.